हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्म चैनल ला इन्न इन्फॉर्मेशनल वीडियो ला येदा पत्ती पाक पोरो अप्डीना सीए एप्पडी पन्ननो एन्नेन एग्जाम्स इरुक्कु अप्डीन्र फॉर्मेट दा इनकी नम्म पाक पोरो। नम्म वीडियो कुल्ला पोरतुक्कु मुन्नाडी नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रींगा अप्डीना नम्म चैनल यूनिवर्सिटी अपडेट्स एंड उंगलोड इन्फॉर्मेशनल वीडियोस रिलेटेडा इरुक्कु। मरक्काम नम्म चैनलुक्कु ओरु सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्कर बेल ऐकॉन प्रेस पण्णि ऑल नोटिफिकेशन्स कोडुत्तुक्कोंगा। अप्पदा नम्म पोडुर वीडियोस उंगलुक्कु उडनेय उडनेय वरुम। ओके वांग फ्रेंड्स, इप्पो नम्म वीडियो कुल्ला पोलाम। सो सीए पण्णनुम अप्पडीना ரெண்டு இது இருக்கு। இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமும் CA படிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம், டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமும் CA படிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். பட் 12th முடிச்சதுக்கு அப்புறம் CA பண்ணனும் அப்படினா CPT அப்படினு சொல்லி சொல்வாங்க, அதாவது காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு। சோ இந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கும், லா இருக்கும், அக்கவுண்ட்ஸ் இருக்கும், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எகனாமிக்ஸ் இருக்கும். சோ இந்த 4 சப்ஜெக்ட் டோட்டலா வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். சோ 200 மார்க்ஸ்க்கு 100 மார்க்ஸ் எடுத்தா நீங்க பாஸ். சோ இந்த சிபிடி எக்ஸாம நீங்க வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். சோ இத பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுதணும், அதுக்கு பேரு ஐபிசிசி. சோ இன்டகிரேட்டட் ப்ரொஃபிஷியன்சி காம்பிடன்சி கோர்ஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. இந்த ஐபிசிசி வந்து மொத்தம் ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதாவது அது வந்து ரெண்டா வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரு 4 பேப்பர் அப்படிங்கற மாதிரியும், செகண்ட் எக்ஸாம் வந்து ஒரு 3 பேப்பர் இருக்கிற மாதிரியும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ வந்து அந்த 7 பேப்பருமே வந்து நீங்க பாஸ் பண்ணிரணும். இப்போ சப்போஸ் ஒரு பேப்பர்ல வந்து நீங்க பாஸ் பண்ணல அப்படினா நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து எல்லா பேப்பரும் எழுதணும். சோ இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட் அப்படினு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு அப்படினா அந்த 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் பாஸ் ஆயிட்டீங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படினா நீங்க அந்த 3 சப்ஜெக்ட்டையும் திரும்ப முதல்ல இருந்து சேர்த்து தான் எழுதணுமே தவிர அந்த ஃபெயில் ஆன ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுத முடியாது. சோ இந்த மாதிரி இந்த ஐபிசிசில இருக்கிற 7 பேப்பரியுமே வந்து நீங்க முடிச்சிருக்கணும், முடிச்சி பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஆர்டிகல் ஷிப் ட்ரெய்னிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு 3.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரெய்னிங் வந்து ஒரு ஆடிட்டர் கீழ நீங்க ட்ரெய்னிங் எடுக்கணும். சோ அந்த ஒரு பெரிய ஆடிட்டர் தான் வந்து அந்த உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் கொடுப்பாங்க. சோ அந்த ட்ரெய்னிங்லயே வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிராக்டிகல் knowledges எல்லாமே நீங்க இப்போ ஆபீஸ் போனீங்க அப்படினா என்னென்ன பண்ணனும், ஒரு ஆபீஸோட பேலன்ஸ் ஷீட் கிரியேஷன்ல இருந்து எல்லாமே ஒரு டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்க வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரெய்னிங் வந்து அந்த ஆடிட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அந்த 3.5 வருஷம் அந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரெய்னிங்கை நீங்க முடிக்கணும். சோ அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா அந்த ட்ரெய்னிங் முடிக்கிற டைம்ல உங்களுக்கு சிஏஓட ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரும். சோ அப்போ நீங்க அந்த சிஏஓட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இப்போ நீங்க ஒரு ஆடிட்டர். இப்போ நீங்க உங்க எந்த கம்பெனிக்கு வேணா போடலாம். சோ உங்க வந்து சிஏ ஆடிட்டர் அப்படினுவாங்க, ஒரு சில கம்பெனில ஃபைனான்சியல் அட்வைசரா எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க ஒரு ஃபினிஷ்டு சிஏ கேண்டிடேட் அப்படிங்கற மாதிரி ஆயிடும். ஒரு ஆடிட்டர் சிஏ கேண்டிடேட் அப்படின்றத விட ஒரு ஆடிட்டர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நீங்க போயிடுவீங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபார்மேட். இப்போ 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம்ஸ் எழுதி, ஐபிசிசி எக்ஸாம்ஸ் எழுதி, ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் போய் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதணும். இல்ல நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரிக்கு அப்புறம் ஐபிசிசி எழுதணும், ஐபிசிசிக்கு அப்புறம் ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் போகணும், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதணும். அண்ட் என்கிட்ட நிறைய பேர் வந்து டிகிரினா வெறும் பிகாம் பண்ணியிருந்தா போதுமா, இல்ல வேற டிகிரிக்குலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோ வந்து பிகாம் மட்டும்தான் பண்ணிருக்கணும்னு இல்லை, நீங்க எம்காம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்சி அந்த மாதிரி நீங்க எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஐபிசிசி ட்ரைனிங் எழுதலாம். சோ 12th அப்புறம் ஏதோ ஒரு டிகிரி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஐபிசிசிக்குள்ள எழுதலாம். பட் ஐபிசிசி 7 பேப்பரையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். சோ அதுதான் வந்து இதுல ஒரு விஷயம். இப்ப இதே 12th முடிச்சுட்டு போறேன் அப்படின்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் சிபிடி எக்ஸாம்ஸ் எழுதணும். சோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு மார்ச் 31st வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால பிஹெச்டி கூட பண்ண முடியும், அதனாலதான் வந்து சிஏவை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ சிஏ என்ன பண்ணணும், 12th முடிச்சா எப்படி போகணும், டிகிரி முடிச்சா எப்படி போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, அது ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட்.